கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த புதிய நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். இந்த பரிசுத்த வாரத்தின் மூன்றாவது நாளுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். கேள்வியின் நாள் என்று இன்று அழைக்கப்படுகிறது. பரிசேயர்களும் சதுசேயர்களும் நியாய சாஸ்திரிகளும் ஆண்டவரிடத்தில் ஏராளமான கேள்விகளை கேட்டார்கள். கேள்விகள் எல்லாம் ஆண்டவரை எப்படியாவது குற்றத்தில் அகப்படுத்தி அவரை சிலுவைக்கு நேராக அழைத்து செல்ல வேண்டும் என்பதிலேயே குறியாக இருந்தார்கள். எனவே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து குதர்க்கமான கேள்விகளை அவர்கள் கேட்டார்கள். ஆனால் அதற்கு மத்தியிலும் சிறந்த கேள்விகளை கேட்டு சிறந்த பதிலை ஆண்டவரிடத்தில் பெற்றவர்களும் இருந்தார்கள். இந்த நாள் நம்மை ஒப்புக்கொடுப்போம். இந்த நாளின் பாடல், இந்த நாளின் ஜெபவேளை, ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மோடு இடைபெடும்படியாய். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு தூரமானவர்களாய் அல்ல, உமக்கு நாங்கள் மிக 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 நெருங்கியவர்களாய் வாழும் வாழ்க்கையை எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று ஆண்டவரின் சமூகத்திலே காத்திருப்போம். ஜெபம் பண்ண கடவோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் என் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 நாங்கள் முழுமையாய் அன்பு கூற எங்களுக்கு பலன் தாரும் சுவாமி. இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களில் உம்மை முழுவதுமாய் நேசித்த ஒரு கூட்ட மக்கள் வாழ்ந்தார்கள் ஐயா. அதற்கு மத்தியில் அநேகர் உம்மை எப்படியாவது துன்பத்திற்குள்ளாக ஆக்க வேண்டும், உம்மிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டுமென்றே உம்மை சுற்றித் திரிந்தார்கள் சுவாமி. நீ செல்லும் இடமெல்லாம் அவர்களும் வந்தார்கள், நீ பேசிய வார்த்தைகளையெல்லாம் அவர்களும் கேட்டார்கள். உம்மிடத்திலே வீணான கேள்விகளை கேட்டு எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவருடைய செயல்பாடுகள் மிக மிக உமது பார்வைகளே அற்பமானவைகளாய் கேவலமானவைகளாய் ஒழுங்கினமானவைகளாய் இருந்தது சுவாமி. இதோ இந்த நேரத்திலும் இந்த பரிசுத்த வாரத்தின் மூன்றாவது நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் சுவாமி. இதோ தகப்பனே, நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையின் நிலைப்பாடுகள் மூலமாய் உம்மை விட்டு தூரமானவர்களாய் இருக்கிறோமா, உமக்கு நெருக்கமானவர்களாக இருக்கிறோமா, நாங்கள் உம்மை சரியான விதத்திலே நாங்கள் அணுகுகிறோமா என்பதை உணர்ந்து கொள்ளும் கிருபைகளை எங்களுக்கு நீ தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தூய ஆவியானவர் எங்களோடு கூட இடைபெடுங்க சுவாமி. நாங்கள் வெறுமனே உம்முடைய வார்த்தைகளை கேட்டுவிட்டு வெறுமனே நாங்கள் எழுந்து சென்று விடாமல் இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கைகளே ஜீவனுக்கேதுவான நன்மைகளை கொண்டு வரும்படியான கிருபைகளை தந்தரல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதம் அணிந்து கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும், நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும், எனிலே சுதினம் வாழ வேண்டும்.
என்னிலே சுதினம் வாழ வேண்டும். பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும். நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும். எனிலே சுதினம் வாழ வேண்டும். எனிலே சுதினம் வாழ வேண்டும். நான் என்னும் மாணவத்தால் நாளெல்லாம் வாழ்ந்திருந்தேன். பிறர் வாழ்வை எண்ணாமல் பாதையிலே மயங்கி நின்றேன். நான் என்னும் மாணவத்தால் நாளெல்லாம் வாழ்ந்திருந்தேன். பிறர் வாழ்வை எண்ணாமல் பாதையிலே மயங்கி நின்றேன். இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவேன். இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவேன். பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும். நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும். எனிலே சுதினம் வாழ வேண்டும். எனிலே சுதினம் வாழ வேண்டும். மற்றவர்கள் மனமகில மன்னவனே நீ மரித்தாய். மற்றவர்கள் மனம் நோக மதியிழந்து நான் இருந்தேன். மற்றவர்கள் மனமகில மன்னவனே நீ மரித்தாய். மற்றவர்கள் மனம் நோக மதியிழந்து நான் இருந்தேன். இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவேன். இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவேன். பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும். நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும். எனிலே சுதினம் வாழ வேண்டும். எனிலே சுதினம் வாழ வேண்டும். உலகுக்காய் நான் வாழ ஒரு மனது துடி கையிலே. உள்ளுக்குள் கரைபட்ட மறுமனது மறுத்ததையா. உலகுக்காய் நான் வாழ ஒரு மனது துடி கையிலே. உள்ளுக்குள் கரைபட்ட மறுமனது மறுத்ததையா. இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவேன். இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவேன். பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும். நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும். எனிலே சுதினம் வாழ வேண்டும். எனிலே சுதினம் வாழ வேண்டும்.
இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனம் இறங்கும் இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனம் இறங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன், நான் பாவம் செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே, இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனம் இறங்கும். நாளின் தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி, பரிசுத்த மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 21:23 முதல் 32 வரை உள்ள திருமறை பகுதிகளை வாசிக்கிறேன், கேளுங்கள். மத்தேயு 21:23 முதல் 32 வரை. இயேசு தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர், இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், அதை எனக்கு சொல்வீர்களானால் நானும் இன்ன அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுவேன். யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ
மனுஷரால் உண்டாயிற்றோ யாரால் உண்டாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தேவனால் உண்டாயிற்றென்று சொல்வோமானால் பின்ன ஏன் அவரை விசுவாசிக்கவில்லை என்று நம்மை கேட்பார். மனுஷரால் உண்டாயிற்றென்று சொல்வோமானால் ஜனங்களுக்கு பயப்படுகிறோம், எல்லாரும் யோவானை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறார்களே என்று தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணி இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு தெரியாது என்றார்கள். அப்பொழுது அவர், நானும் இன்ன அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு இரண்டு குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன், மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவன்தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரரும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை என்றார் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. ஜபம். எங்களை கிருபையால் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோமப்பா. தேவாதி தேவனே, ஜீவனுள்ள தேவனே, சர்வ வல்லவரே, சகலத்தையும் உண்டாக்கினவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் செய்ய நினைக்கிறது தடைபடாதப்பா. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி தகப்பனே. ஆண்டவரே, இப்பொழுது ஆண்டவரே இந்த நேரத்திலே எங்களுடைய தேசத்திலே ஆண்டவரே இருக்கிற கொரோனா வைரஸுக்காக ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்படுகிற ஜனங்களை உம்முடைய பாதப்படியிலே வைத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. என் தேவாதி தேவநீர் பரிகாரியாகிய கர்த்தர் பரம வைத்தியரப்பா, அனைவருக்கும் நல்ல சுகம் கிடைக்க ஆண்டவரே நீர் கிருபை செய்யுமாறு ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, விசேஷமாக எங்களுடைய தமிழ்நாட்டிற்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே, பாதிக்கப்பட்ட உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே கொடுத்து ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே, பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவரே விரைவில் ஆண்டவரே நல்ல சுகம் கிடைக்க என் தேவாதி தேவனுடைய கிருபை உம்முடைய பாதுகாப்பு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே, எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவரே, அந்த களத்திலே இறங்கி சேவை செய்கிற மருத்துவத்துறை நண்பர்களுக்காக, மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக ஆண்டவரே, அனைத்து தரப்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் அவர்களை பாதிக்காதபடி என் தேவாதி தேவநீர் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே, காவல்துறை சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸால் அவர்கள் பாதிக்கப்படாதபடி ஆண்டவரே நீர் அவர்களுக்கு பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோமப்பா. எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸை ஆண்டவரே தடுப்பதற்காக என் தேவாதி தேவன் ஆண்டவரே வீட்டுக்குள்ளே ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும், ஒவ்வொரு வயதும் இந்த வயதான பெற்றோர்களையும் நினைக்கிறோமப்பா. எல்லாவற்றையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே வைத்து பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோமப்பா. இதற்காக எடுக்கப்பட்ட அரசினுடைய முயற்சிகள் எல்லாம் என் தேவாதி தேவன் ஆண்டவரே அது பரிபூரணமாக செயல்பட ஆண்டவரே இந்த மக்கள் பாதுகாக்கப்பட ஆண்டவரே நீர் கிருபை செய்யுமாறு ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ ஜனங்கள் வீதிகளிலே ஆண்டவரே உணவுக்கு இல்லாமல் ஆண்டவரே கஷ்டப்படுவதை நீர் அறிவீரப்பா. எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்கிற தேவன் தகப்பனே. ஆண்டவரே நீர் ஒரு விசை இறங்குங்கப்பா. நாங்கள் செய்த எங்களுடைய பாவத்திற்காக நீர் இரக்கமுள்ள கர்த்தர், நீர் மன உருக்கமுள்ளவரப்பா. ஆண்டவரே நீர் எங்கள் தேசத்தின் மீது, உலகத்தின் மீது இறங்கி ஆண்டவரே நீர் சீக்கிரமாக ஆண்டவரே விரைவில் இந்த குணமாக நீங்கள் கிருபை செய்யுமாறு ஜெபிக்கிறோமப்பா. எல்லாவற்றையும் பொறுப்படுத்து கொள்ளுங்க. துதி கன மகிமை எல்லாம் உமைக்கே செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் கர்த்தர் மீட்பரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் தேவ கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் இறை செய்தியை நம்மத்தில் இருக்கிற ரெவரன் ஜேசன் அவர்கள் கொடுக்க ஆண்டவர் சித்தம் கொண்டார். ரெவரன் ஜேசன் அவர்களை நம்முடைய திருச்சபையின் சார்பாக
அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். அவர்களுடைய அவர்கள் மூலமாக ஆண்டு கொடுக்கிற வார்த்தைகளை இணைந்திருங்கள். ஆண்டவருக்குள் உங்களை அர்ப்பணிக்க ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்தில் வாழ்ந்த இந்த நாட்களிலே பரிசுத்த வாரத்தின் செவ்வாய்க்கிழமையிலே ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்ட ஜனங்கள் அவரை எப்படி ஆகிலும் குற்றப்படுத்தி விட வேண்டும் என்பதற்காக கேள்வி கேட்ட நாளாக இந்த நாள் ஆசரிக்கப்படுகிறது. கேள்வி இரண்டு விதப்படும். ஒன்று, தெரியாததை தெரிந்து கொள்வதற்காக கேட்கப்படுகிற கேள்வி. இரண்டாவது கேள்வி, அது தெரிந்ததை அவரிடத்தில் கேட்டு அதிலே குற்றம் கண்டுபிடிப்பதற்காக, தவறு கண்டுபிடிப்பதற்காக அவருடைய வார்த்தையிலிருந்து வித்தியாசத்தை உணர்ந்து அவர்களை பேச்சில் அகப்படுத்தக்கூடிய விதத்திலே கேட்கக்கூடிய கேள்வி. இங்கே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த நாட்களிலே அவரோடு இருந்த அந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஏரோதியர், பிரதான ஆசாரியர்கள் இவர் எல்லாரும் ஜனத்துக்கு முன்பதாக அவர்கள் இயேசு கிறிஸ்துவை நிறுத்தி இங்கே எப்படி ஆகிலும் இவரை பேச்சிலே அகப்படுத்தி விட வேண்டும் என்பதற்காக அந்த நாளிலே கேள்வி கேட்பதற்காக அங்கே துணிந்து நின்றார்கள். அப்படிப்பட்ட சம்பவம்தான் இந்த பரிசுத்த செவ்வாய் கிழமையிலே நடந்த அந்த நிகழ்வாகும். இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கேள்வி கேட்டபோது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களுக்கு மிக தெளிவான பதிலை அருளி செய்தார். அவர் அளித்த பதிலினாலே அவர்கள் தாங்கள் உள்ளம் குத்தப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். தாங்கள் செய்த தவறுகளை உணர்ந்தார்கள். தாங்கள் செய்வது அவருக்கு விரோதமான காரியம் என்பதெல்லாரும் எல்லாவற்றையும் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். இங்கே எல்லாவற்றையும் அவர்கள் உணர்ந்து கொண்ட போதிலும் அவர்கள் துணிந்து ஆண்டவரிடத்திலே கேள்வி கேட்கிறார்கள். முதலாவதாக இங்கே அவர்களிடத்திலே இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேள்வி கேட்பதற்காக வந்தவர்கள் பிரதான ஆசாரியர்களும் அங்கே இருந்த சபையின் மூப்பர்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே உமக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தார்கள் என்று கேட்கிறார்கள். பரிசுத்த மத்தேயு சுவிசேஷம் 21:23 இதை நாம் காண்கிறோம். அதே போல் பரிசுத்த மார்க்க சுவிசேஷம் 11:16 பரிசுத்த லூக்கா சுவிசேஷம் 20:20 இந்த சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். ஏன் இந்த கேள்வியை கேட்டார்கள் என்று நாம் பார்க்கும்போது அதற்கு முந்தின தினமாகிய திங்கட்கிழமையிலே அங்கே ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் பவனியாக வந்த பின்பதாக திங்கட்கிழமையிலே அவர் பரிசுத்த தேவாலயமாகிய எருசலேம் தேவாலயத்தை அங்கே அவர் சுத்திகரிக்கிறார். அங்கே இருந்த மனிதர்கள், கடை வைத்திருந்தவர்கள் யார் என்று நாம் பார்க்கும்போது பிரதான ஆசாரியர், அவருடைய உறவினர்கள், அவர்கள் எல்லாரும், உலகமெங்கிலும் இருந்து வருகிற அந்த யூத ஜனங்கள் பஸ்கா பண்டிகை ஆசரிப்பதற்காக வருகிற அந்த நேரத்தில் அங்கே பலியிடுவதற்காக கொடுக்கப்படுகிற ஆடு, மாடு, புறாக்கள் எல்லாவற்றையும் அங்கே சோதித்து பார்த்து இது பிரியமில்லாது, ஆண்டவருக்கு பிரியமில்லாது என்று சொல்லி அவர்கள் தங்களிடத்திலே தங்களுடைய கடையில் வைத்திருக்கிற அந்த ஆடு, மாடு, புறாக்கள் எல்லாவற்றையும் அங்கே அதிகமான விலைக்கு கொடுத்தார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அங்கே ஆலயத்திற்காக மாற்றுவதற்கான நாணயத்தை மாற்றுவதற்காகவும் அதிகமான காணிக்கை அங்கே அவர்கள் வசூலித்தார்கள். இப்படிப்பட்ட தவறான காரியங்களை எல்லாம் ஆண்டவர் கண்டித்து அங்கே அந்த எருசலேம் தேவாலயத்தை அந்த நாளிலே சுத்திகரித்தார். அந்த சுத்திகரிப்பை அதை தாங்கிக் கொள்ள முடியாத இந்த பிரதான ஆசாரியர்கள் அங்கே இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேள்வி கேட்கிறார்கள். இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தது யார்? ஆண்டவராக உமக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தார் என்று கேட்கிறார்கள். அவர் ஆம் என்று சொன்னால் அது தேவ தூஷணமாக கருதப்படும். அதனாலே அவரை சிறையில் எப்படி ஆகிலும் தள்ளிவிடலாம் என்று அங்கே அவர்கள் தீர்மானித்த இந்த கேள்வியை இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேட்டார்கள். இல்லை என்று சொல்வாரானால், மனிதன் உமக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தானா? யார் இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தது என்று கேட்கலாம் என்று அவர்கள் துணிந்து இந்த கேள்வியை கேட்டார்கள். இங்கே இயேசு கிறிஸ்து அவருடைய வஞ்சகத்தன்மையை உணர்ந்தவரா அங்கே அவரிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறார். யோவான் கொடுத்த ஸ்நானம் யாரால் உண்டானது? அது மனுஷனால் உண்டாயிற்றோ, தேவனால் உண்டாயிற்றோ என்று கேட்கிறார். இங்கே இந்த கேள்வி இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர் சபையின் மூப்பரிடத்தில் கேட்டபோது அவர்கள் உடனடியாக
அதற்கு பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினர். அவர்கள் தங்களுக்குள்ளாக பேசி கொண்டார்கள், இப்பொழுது நாம் தேவனால் உண்டாயிற்று என்று சொல்லுவோமானால் அப்பொழுது ஏன் அவனை விசுவாசிக்கவில்லை என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுவார். மனிதரால் உண்டாயிற்று என்று சொல்லுவோமானால் இங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் யோவான் ஸ்நானனை தீர்க்கதரிசி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அதனாலே அவருடைய கோபத்திற்கு நாம் உள்ளாக நேரிடும் என்று அவர்கள் எண்ணினார்கள். அதனாலே அவர்கள் மிகுந்த விவேகமாக சொன்னார்கள், எங்களுக்கு தெரியாது என்று பதில் கூறினார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த பிரதான ஆசாரியர் சபையின் மூப்பர்களை பார்த்து கூறினார், எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார் என்று நான் உங்களுக்கு சொல்லேன் என்று இங்கே ஆண்டவர் மிக தெளிவாக கூறுகிறார். அதோடு மட்டுமல்லாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் அந்த பசுத்த மத்திய எழுதின சுவிசேஷம் 21:22 முதல் பகுதியிலே நாம் பார்க்கும்போது மூன்று விதமான ஓமைகளை அங்கே கூறுகிறார். முதலாவது ஓமையாக அங்கே கூறுகிறார், ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அங்கே மூத்தவனிடத்திலே ஒரு பணியை அவர் சொல்கிறார், இதை செய் என்று சொன்னபோது இதை செய்ய மாட்டேன் என்று அவன் சொல்லி அங்கே பின்பதாக அவன் சென்று அந்த வேலையை செய்கிறான். ரெண்டாவது மகனிடத்திலே அங்கே பணியை கொடுக்கிறார். அப்பொழுது அவன் நான் உடனே செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு செல்லவில்லை. அப்பொழுது இயேசு கிறிஸ்து கேட்கிறார், இதிலே யார் தகப்பண்டைய பார்வையிலே அருமையானவனாக காணப்படுவார் என்று கேட்டபோது அங்கே இருந்த அந்த பேராலய பிரதான ஆசாரியர்கள் அவருடைய கூட்டத்தினர் சொல்கிறார்கள், மூத்த மகன்தான் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அதே போலதான் நீங்கள் யோவான் ஸ்நானனுடைய நீதி அறிந்திருக்கிறீர்கள். அவர் நீதிமானாயிருந்து வார்த்தையை உங்களுக்கு அறிவித்த போது நீங்கள் கேட்க மனதற்றவர்களாக இருந்து வாழ்ந்து வந்திருக்கிறீர்கள். ஆனால் பாவிகள் உங்களுடைய பார்வையிலே ஒதுக்கப்பட்ட ஜனங்கள் அவர்கள் எல்லாரும் யோவான்ஸ்தானுடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் இந்த ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிப்பார்கள் என்று அங்கே இந்த பிரதான ஆசிரியர்களுக்கு ஆண்டவர் கூறுகிறார். அதோடு மட்டுமல்லாமல் இரண்டாவதாக ஒரு ஓமையை சொல்கிறார். ஒரு மனிதர் தன்னுடைய திராட்சை தோட்டத்திலே நல்ல கனிகளை ஏற்படுத்துகிறார். எல்லா கனிகளையும் ஏற்படுத்தி அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு செல்கிறார். இவ்வாறு செல்லக்கூடிய நேரத்தில் அங்கே கனி காலத்திலே அவர் மீண்டுமாக தன்னுடைய குத்தகைக்கு விட்ட அந்த மனிதரிடத்திலே கனியை பெற்றுக்கொள்வதற்காக தன்னுடைய வேலையாட்களை அனுப்புகிறார். அப்பொழுது அந்த வேலையாட்கள் வந்தபோது அவர்கள் சிலரை அடித்து சிலரை கொலை செய்து அங்கே அனுப்பிவிடுகிறார்கள். அதன் பின்பதாக தன்னுடைய ஒரே குமாரனை அனுப்புகிறார். அப்பொழுது இவன்தான் சுதந்திரவாளி என்று சொல்லி அவனை கொன்று விடுகிறார்கள். இப்பொழுது என்ன செய்வார் என்று இயேசு கிறிஸ்து இந்த பிரதான ஆசிரியத்திலே கேள்வி கேட்கிறார். அப்பொழுது சொல்கிறார்கள், அந்த நிலத்தின் உரிமையாளர் அந்த குத்தகைக்கு எடுத்தவர்களை கடுமையாக தண்டனை கொடுப்பார் என்று கூறுகிறார்கள். அதே போலதான் இங்கே நீங்கள் தள்ளின மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவாகிய நான் தான் இந்த திருச்சபைக்கு பிரதானமான கல். இந்த கல் யார் மேல் விழுமோ அவன் நசுங்கி போவான், இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான் என்று ஆண்டவர் தன்னை குறித்து வெளிப்படுத்தினார். இவையெல்லாவற்றையும் உணர்ந்த பிரதான ஆசாரிய சபையின் மூப்பர்கள் இயேசு கிறிஸ்து தங்களை குறித்து தான் கூறுகிறார் என்று மிக தெளிவாக உணர்ந்து கொண்டு அவரை எப்படியாகிலும் பிடித்துவிட வேண்டும் என்று அங்கே பிரயாசப்படுகிறார்கள். ஆனாலும் அங்கே ஜனங்கள் இருந்ததினாலே அவர்கள் அந்த முயற்சியை கைவிட்டார்கள். மூன்றாவதாக இங்கே இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஒரு ஓமையை கூறுகிறார். ஒரு ராஜா அவர் திருமணத்திற்காக ஆயத்தம் பண்ணுகிறார். தன்னுடைய குமாரனுக்கு திருமணம் செய்வதற்காக ஆயத்தம் பண்ணி அங்கே அழைப்புதலை கொடுக்கிறார். அழைப்புதலை பெற்றுக்கொண்டவர்கள் அங்கே தங்களை அழைக்க வந்தவர்களை காயப்படுத்தி கொலை செய்தனர். அதனாலே அந்த ராஜா மிகுந்த கோபமடைந்து அவன் அவர்களை அழித்து அதன் பின்பதாக தன்னுடைய பணியாற்றலிடத்திலே கூறுகிறான், நீங்கள் கடந்து சென்று பார்க்கிற நல்லோர் தீயோர் எல்லாரையும் நீங்கள் அழைத்து வாருங்கள் என்று சொல்கிறான். அந்த வார்த்தையின்படி அவர்கள் சென்று எல்லா பகுதியிலும் இருக்கிற நல்லோர் தீயோர் எல்லாரையும் அழைத்து வருகிறார்கள். அப்பொழுது பந்தி சாலை எல்லாம் முழுவதுமாக நிரம்பி இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அங்கே ஒரு மனிதன் அங்கே கல்யாண வஸ்திரம் தரிக்காதவனாக உட்கார்ந்திருக்கிறான். அப்பொழுது அந்த ராஜா அந்த பந்தியை பார்க்க வருகிறார். அந்த மனிதனை கவனிக்கிறார். ஏனென்றால் யூதருடைய வழக்கத்தின்படி பந்தி விசாரிப்பிலே அங்கே ஒரு விசேஷமான ஒரு ஆடை கொடுக்கப்படும். அந்த ஆடையை அணிந்தால் மட்டும்தான் அங்கே உள்ளே பிரவேசிக்க முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த மனிதன் மட்டும் எப்படி இந்த ஆடையை அணியாமல் உள்ளே வந்தான் என்று ராஜாவுக்குள்ளாக ஒரு கேள்வி வருகிறது. அப்பொழுது அவனை கேட்கிறார். அப்பொழுது அவன் பதில் சொல்லாதனாலே அங்கே
இருளும் பால்கடிப்புமான இடத்திற்கு இவனை தூக்கி போடுங்கள் என்று தன்னுடைய பணியாட்களிடத்திலே சொல்கிறார். இந்த சம்பவத்தை ஆண்டவர் சபையின் மூப்பர்கள் பிரதான ஆசாரியர்களிடத்திலே கூறுகிறார். ஏன் சொல்கிறார் என்று நான் பார்க்கும்போது, உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த உலகத்திலே அநேக வாய்ப்புகள் உங்களை தட்டி கொண்டே இருந்திருக்கிறது. நீங்கள் இதற்கு கீழ்ப்படிவில்லை என்றால் ஒரே ஒரு முடிவு, நியாய தீர்ப்பு ஒன்றுதான் என்று அந்த எச்சரிப்பை சத்தத்தை ஆண்டவர் அந்த நாளிலே தன்னிடத்திலே கேள்வி கேட்ட ஜனங்களுக்கு தெரிவிக்கிறார். பிரியமானவர்களே, நம் ஒவ்வொருடைய வாழ்விலையும் ஆண்டவர் இதே காரியத்தை தான் அனுமதிக்கிறார். நமக்கு இந்த உலகத்திலே வாழ்கிற இந்த ஒரே வாழ்க்கையிலே அநேக தருணங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவரின் வார்த்தையை கேட்பதற்கு நமக்கு பல்வேறு விதமான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு அருளப்படுகிறது. இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவ்வாறு நாம் வாழாமல் நம்முடைய மன விரும்பியபடி வாழ்வோமானால் இங்கே அழிவுக்கு நேராக நாம் கடந்து சென்று விடுவோம் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய வாழ்விலே அநேக சூழ்நிலை நாம் பல்வேறு விதமான காரியங்களுக்காக ஆண்டவர் சமூகத்திலே வேண்டிக் கொள்கிறோம். அந்த காரியங்கள் நமக்கு நிகழாத போது நாம் ஆண்டவரை கேள்வி கேட்கக்கூடிய ஜனங்களாக இருக்கிறோமா என்று நம்மை நாமே சோதித்து பார்க்க இந்த நேரத்திலே ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த சபையின் மூப்பர்கள் பிரதான ஆசாரியர்கள் அவர்கள் எல்லாரும் ஆண்டவரின் அதிகாரத்தை அங்கே கேள்வி கேட்கிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற சகல காரியங்களுக்கும் ராஜா அவர்தான், பரமராஜா அவர்தான். எல்லாவற்றையும் தன்னுடைய வார்த்தையினாலே உண்டாக்கிய அவருக்கு எல்லாவற்றையும் செய்வதற்கு சகலவிதமான அதிகாரம் உண்டு. அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் கேள்வி கேட்பதற்கு எம்மாத்திரம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ரெண்டாவதாக, இங்கே சபையின் மூப்பர்கள் பிரதான ஆசாரியர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேள்வி கேட்டு இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பதிலளித்ததினாலே அவர்கள் தாங்கள் கேட்ட கேள்வியிலே தோல்வியடைந்தனாலே அவர்கள் கடந்து வருகிறார்கள். அதன் பின்பதாக அங்கே பரிசேயர்கள் ஏரோதின் ஜனங்கள் ஏரோதியர் அவர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே அரசை குறித்து அங்கே கேள்வி கேட்கிறார்கள். ராயனுக்கு வரி கொடுப்பது நியாயமா இல்லையா என்று அவர்கள் கேட்கிறார்கள். இதை நாம் பசுத்த மத்தேயு சுவிசேஷம் 22:17 நாம் காண்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கேட்பதற்கு நோக்கம் என்ன என்று நான் பார்க்கும்போது, இங்கே அவர் தேசத்துக்கு விரோதமாக செயல்பட்டார் என்று சொல்வதற்காக அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். அவர் கொடுப்பது நியாயம்தான் என்று சொன்னால் யூத ஜனங்களுடைய எதிர்ப்பை அவர் சம்பாதிப்பார். ராயனுக்கு வரி கொடு வேண்டாம் என்று சொன்னால் அது தேச துரோகமாக கருதப்படும் என்று அங்கே அவர்கள் எப்படியாகிலும் ஆண்டவரை அகப்படுத்திவிட வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். இவையெல்லாவற்றையும் உணர்ந்த இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களை பார்த்து சொல்கிறார், மாயக்காரரே, நீங்கள் ஏன் என்னிடத்தில் இப்படி கேள்வி கேட்கிறீர்கள்? வரி காசை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று அவர் சொல்கிறார். உடனடியாக அவர்கள் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவரிடத்தில் கேட்கிறார், இதில் இருக்கிற மேலெழுத்தும் சொரூபமும் யாருடையது என்று கேட்டபோது ராயனுடையது என்கிறார்கள். அப்படியானால் ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடையது தேவனுக்கும் கொடுங்கள் என்று இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் கேள்வி கேட்ட அந்த பரிசேயரை பார்த்து கூறுகிறார். இந்த பரிசேயர்கள் அவர்கள் மோசேயின் ஆகமத்திலே கற்று சிறந்தவர்கள். அதனாலே அவர் எப்படியாகிலும் இயேசு கிறிஸ்துவை கேள்வியினாலே அகப்படுத்தி விட வேண்டும் என்பதற்காக இதை கேட்ட அந்த சூழ்நிலையிலே அவர்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் திகைத்து போய் நிற்கிறார்கள். அந்த நாட்களிலே யூதர்கள் இருந்த அந்த பட்டணத்திலே ஆளுகை செய்து வந்த அந்த ரோமர்கள் அவர்கள் யூதர்கள் மீது 3 விதமான வரிகளை ஏற்படுத்தியிருந்தார்கள். முதலாவது அவர்கள் வாழ்ந்து வந்த அந்த நிலத்திற்கான வரி, இரண்டாவது அவருடைய வருமானத்துக்கான வருமான வரி, மூன்றாவதாக தலைவரி என்று ஒவ்வொரு மனிதனுக்குமாக அங்கே வரி விதித்திருந்தார்கள். யூத பெண்கள் 12 முதல் 65 வரைக்கும், ஆண்கள் 14 முதல் 65 வரைக்கும் அங்கே வரி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த தேசத்தில் இருந்தது. அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து கூறிய அந்த வார்த்தை அவர்களுக்குள்ளாக பாய்ந்து சென்றது. ஏனென்றால் அந்த சமூகத்திலே அநேகர் வரியை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அவர் கூறினார், நீங்கள் ராயனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்கள்,
ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதும் நீங்கள் கொடுங்கள் என்று அங்கே கூறினார். பிரியமானவர்களே, நம்மை இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க நம்மை அழைக்கப்படுகிறோம். இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து வருகிற இந்த காலகட்டங்களிலே, நாம் வாழ்கிற நம்முடைய தேசத்திலே, நாம் நம்முடைய தேசமானது கொடுத்திருக்கிற வரியை நாம் நேர்த்தியாக செய்கிறவர்களாக, அதை செலுத்துவர்களாக இருக்கிறோமா என்று நம்மை நாமே சோதித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை நாம் எல்லாவற்றையும் பரிபூர்ணமாக கொடுக்கவர்களாக இருக்கிறோமா என்று நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து பார்க்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஏனென்றால் அவனவன் விசனமாயுமல்ல, கட்டாயமாயுமல்ல, உற்சாகமாய் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவரின் வார்த்தை சொல்கிறது. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய தசம பாகத்தை நாம் பரிபூர்ணமாய் அவருக்கு கொடுக்கிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் நம்முடைய சரீரமானது ஆண்டவர் தங்குகிற அந்த பரிசுத்த ஆலயமாக இருப்பதற்கு நாம் நேர்த்தியுள்ளவராக நம்முடைய சரீரம் காணப்படுகிறதா என்று நம்மை சோதித்து பார்க்க ஆண்டவர் இந்த நேரத்தில் நம்மை அழைக்கிறார். மூன்றாவதாக, இங்கே பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவிலே கேள்வி கேட்டு அங்கே தோல்வியடைந்தவர்களாக கடந்து சென்றதினாலே ஒரு கூட்டத்தார் வருகிறார். அவருடைய பெயர் சதுசேயர். இவர்கள் உயிர்த்தெழுதலும் இல்லை என்று நம்புகிறவர்கள், தேவதூதர்கள் இல்லை என்று விசுவாசிக்கிறவர்கள். இப்படிப்பட்ட இரண்டு விதமான சிந்தை கொண்ட அந்த சதுசேயர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து ஒரு விதண்டா விதமான கேள்வியை கேட்கிறார்கள். தங்களுடைய வார்த்தை ஜாலத்தினாலே எப்படி ஆகிலும் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஜெயித்து விடலாம் என்று அவர்கள் எண்ணினார்கள். ஏனென்றால் அவர்கள் வாழ்ந்து வந்த அந்த காலத்திலே அவர்களுக்கு ஒரு வழக்கமாக இருந்தது. பரிசேயர்களோடு எப்பொழுதும் அவர்கள் இந்த வாக்குவாதத்தில் ஈடுபடுவார்கள். அந்த வாக்குவாதத்தில் கடைசியாக சதுசேயர்கள் ஜெயிப்பார்கள். இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவர்கள் வந்து கேட்கிறார்கள், உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். இங்கே ஒரு மனிதன் இருந்தான், அவன் திருமணம் செய்தான், அவனுக்கு பிள்ளை இல்லாமல் போயிற்று, அவன் மரித்து போனான். அதன் பின்பதாக அவனுடைய சகோதரர் திருமணம் செய்தார், அவனுக்கு பிள்ளை இல்லாமல் போயிட்டு அவன் மரித்தான். இவ்வாறாக அவனுடைய சகோதரர் ஏழு பேர் திருமணம் செய்தார்கள், ஏழு பேரும் பிள்ளை இல்லாமல் மரித்து போனார்கள். எல்லாரும் பின்பதாக அந்த பெண்ணானவள் மரித்து போனாள். இப்பொழுது உயிர்த்தெழுந்த நாளிலே அந்த பெண் யாருக்கு மனைவியாயிருப்பாள் என்று ஒரு கேள்வியை அங்கே இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்கிறார்கள். இது ஒரு கற்பனையான எண்ணமாக காணப்பட்டது. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவை அவர் எப்படியாகிலும் பதில் சொல்ல முடியாமல் திகைப்பார், நாம் அவரை மாட்டிவிடலாம் என்ற எண்ணத்தோடு அங்கே அவர்கள் கேட்கிறார்கள். அவருடைய தலைவனாக இருந்த சாதுக் என்பவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருவதற்கு 260 ஆண்டுகளுக்கு முன்பதாக அங்கே அவன் ஒரு கொள்கையை ஏற்படுத்தினான். இவருடைய பின்னடியார்தான் இந்த சதுசேயர்கள். அவர்கள் கூறிய வார்த்தை, இந்த உலகிலே ஒரு மனிதன் மரித்த பின்பதாக அவர்கள் மீண்டுமாக அவருடைய சரீரம் இந்த பூ உலகிலே இடப்படுகிறது, அவருடைய ஆத்மா அது எங்கேயும் கடந்து செல்லாது, அவர்கள் அவ்வாறு உயிரோடு எழும்புவானால் அந்த ஜென்ம சரீரத்தோடு தான் அவர்கள் எழும்புவார்கள் என்று அந்த தவறான உபதேசத்தை அந்த சாதுக் என்கிற ஒரு மனிதன் ஏற்படுத்தினான். அவருடைய பின்னடியார்களாகிய அந்த சதுசேயர்கள் அதே வார்த்தையினால் இயேசு கிறிஸ்துவை மடக்க வேண்டும் என்பதற்காக கேள்வி கேட்கிறார்கள். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தெளிவான ஒரு பதிலை கொடுக்கிறார். உயிர்த்தெழுதல் இருக்கிற நாளிலே அங்கே கொள்வனையும் கொடுப்பனையும் கிடையாது. அங்கே மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை, அவர்கள் எல்லாரும் தேவதூதர்களைப் போல இருப்பார்கள் என்று இரண்டு கேள்விகளுக்கும் சரியான பதிலை அங்கே ஆண்டவர் கூறுகிறார். அவர்களுக்கு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை அங்கே தெளிவாக இயேசு கிறிஸ்து விளக்கி கூறுகிறார். அதோடு மட்டுமல்லாமல் அங்கே அவர் சொல்கிறார், மோசேக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திய போது நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் மரித்தோர்களுக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்துவானவர் மிக தெளிவாக இந்த சதுசேயர்களுக்கு பதிலளித்தார். அவர்கள் வெட்கப்பட்டவர்களாக அங்கே தலை குனிந்தவர்களாக நிற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலையும்
நாமே நாமே இந்த நாளிலே சோதித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்விலே நாம் நம்மில் எத்தனை பேர் இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பதா நித்திய ஜீவன் உண்டு, அதை நாம் பெற்று அனுபவிக்க இந்த உலகத்திலே அவருக்காக வாழ வேண்டும் என்ற எண்ணமுடையவர்களாக வாழ்கிறோம் என்பதை நாம் சோதித்து பார்க்க இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகிறோம். உலக பிரகாரமான பாரம்பரியங்கள், சடங்காச்சாரங்கள் நம்மை அமிழ்த்தி நம் ஆண்டவரை விட்டு தூரமாக செல்வதற்காக நம்மை வழி நடத்துகிறதானால் ஆண்டவரே எங்களை அந்த அழியாத வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதியாக்கும் என்று நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் மிக தெளிவாக கூறுகிறார், இந்த உலக வாழ்க்கை நமக்கு ஒரு கூடார வாழ்க்கை, அதனாலே இந்த கூடார வாழ்க்கையை நாம் முடித்து அந்த நித்தியமான வாழ்வுக்கு ஆயத்தமுள்ள பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொரு நாள் நம்முடைய நினைவிலே நிறுத்திய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே, நான்காவதாக இங்கே ஒரு நியாயசாஸ்திரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருகிறார். அவனுக்குள்ளாக ஒரு தீராத வாஞ்சை. இந்த நியாயசாஸ்திரியை குறித்து நான் பார்க்கும்போது அவன் மோசேயின் சட்டங்களை கற்பிக்கிறவனும் அவைகளுக்கு விளக்கம் கொடுக்கிறவனுமாக இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நியாயசாஸ்திரிக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, ஏனென்றால் மோசே கட்டளைகளாக 613 கட்டளைகளை கொடுத்திருந்தார். இங்கே வேத பாரக பரிசேயர்கள் அவர்கள் தங்களுடைய வசதிக்கு ஏற்ப அவர்கள் பிரித்து கொண்டார்கள். 248 சட்டங்களை நீங்கள் செய்ய வேண்டும், 365 காரியங்களை நீங்கள் நிறைவேற்றக்கூடாது என்று அங்கே ஒரு பிரமாணத்தை இவர்கள் ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். ஆனால் உலக இயல்புபடி அதிலே ஒரு சட்டத்தை ஒரு மனிதன் செய்யாமல் போனாலும், ஒரு கற்பனை நிறைவேற்றாமல் போனாலும் எல்லாவற்றிலும் தவறினவனாக அவன் மாறிப்போவான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எப்படி ஒரு மனிதன் இந்த 613 கற்பனைகளையும் ஞாபகம் வைத்து அனுதினமும் செய்வது? அது சாத்தியமற்ற காரியம், அது நடைமுறையிலே வாய்ப்பில்லாத ஒரு காரியமாக காணப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலைதான் இந்த நியாயதிபதிக்குள்ளாக ஒரு எண்ணம் வந்தது. இயேசு கிறிஸ்துவிலே நாம் கேட்டால் நிச்சயமாக இதிலெல்லாம் பிரதான கற்பனை எது என்று கேட்டால் அவர் நமக்கு பதில் தருவார். அந்த கற்பனை மட்டும் நான் நிறைவேற்றினால் போதும் என்ற எண்ணமுடையவனாக அங்கே வந்து இயேசு கிறிஸ்துவிலே வந்து கேட்கிறான், கற்பனை எல்லாம் பிரதான கற்பனை எது என்று கேட்கிறான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவனுக்கு மிக தெளிவான ஒரு பதிலை கொடுக்கிறார். இதை நாம் பரிசுத்த மத்தேயு சுவிசேஷம் 22:34 வசனம் முதல் 40 வசனம் வரை உள்ள பகுதியிலே நாம் பார்க்கிறோம். இதே சம்பவத்தை பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் அங்கே 12:34 வசனத்திலே இங்கே இந்த பரிசேயனை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டுள்ளது. இங்கே இயேசு கிறிஸ்து அந்த மனிதனுக்கு பதில் கொடுக்கிறார், உன் தேவனாய கர்த்தரத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று அங்கே மிக தெளிவான ஒரு கற்பனை. இதுதான் உனக்கு முதலாம் பிரதான கற்பனை. இரண்டாம் பிரதான கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று இங்கே ஆண்டவர் தன்னிடத்தில் கேள்வி கேட்ட அந்த நியாயசாஸ்திரிக்கு பதில் அளிக்கிறார். இங்கே அவனுக்குள்ளாக ஒரு கேள்வி வருகிறது, எனக்கு பிறன் யார் என்று அங்கே அவன் கேட்கிறான். பரிசுத்த லூக்கா சுவிசேஷம் 10 நாம் இந்த சம்பவத்தை காண்கிறோம். இயேசு கிறிஸ்துவை அவன் கேட்டபோது இயேசு கிறிஸ்து அந்த மனிதனுக்கு விளக்கி கூறுகிறார், ஒரு ஓமையை கூறுகிறார். இங்கே ஒரு மனிதன், யூத மனிதன், அங்கே எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு அவன் கடந்து செல்கிறான். அப்பொழுது கள்ளர் கையில் அகப்பட்டு குற்றுயிரும் கொலையுருமாய் அவன் கிடக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இங்கே உதவி செய்வதற்கு யாரும் மற்ற சூழ்நிலை, யூதர்களாலே புறக்கணிக்கப்பட்ட சமாரிய மனிதன், அந்த குற்றுயிரும் கொலையுருமாய் கிடக்கிற அந்த யூத மனிதனுக்கு உதவி செய்து அவனுடைய வாழ்வை புதிய வாழ்வாக அவனுக்கு அருளி செய்கிறார் என்று இங்கே ஆண்டவர் அந்த மனிதனுக்கு விளக்கி கூறுகிறார். அதே போல் நீயும் தேவையோடு இருக்கிற ஜனங்களுக்கு உதவி செய் என்று அங்கே அந்த மனிதனுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் மிக தெளிவாக கூறுகிறார்.
நம்முடைய வாழ்விலையும் இந்த சம்பவத்தில் நான் பார்க்கும்போது 5 விதமான மனிதர்கள் அங்கே காணப்படுகிறார்கள். முதலாவது மனிதன், அவன் காயப்பட்ட மனிதன், பாடுபட்டதினாலே அவன் உதவியை எதிர்பார்த்து நிற்கிற ஒரு மனிதன். இரண்டாவது மனிதன், அவன் திருடன், வேண்டுமென்றே அந்த மனிதனை துன்பப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு துன்பப்படுத்திய ஒரு மனிதன். மூன்றாவது அங்கே ஒரு மனிதன் வருகிறான், அவன்தான் ஆசாரியன். இந்த மனிதன் பட்ட பாடுகளை கண்டும் காணாதவனாக தன்னுடைய பணிதான் முக்கியம் என்று அவன் கடந்து செல்வனாக இருக்கிறான். இரக்கமற்ற மனிதனாக அவன் செயல்பட்டான். நான்காவது அங்கே ஒரு மனிதன் வருகிறான், அவன் லேவியன். அவனுக்குள்ளாக சிறிது இரக்கம் இருக்கிறது. அவன் வந்து பார்க்கிறான், ஆனால் பார்த்த பின்பதாக அவன் தன்னுடைய பணிக்கு கடந்து செல்கிறான். ஐந்தாவதாக ஒரு மனிதன் தான் வருகிறான், அவன்தான் சமாரியன், யூதர்கள் வெறுக்கக்கூடிய ஒரு இனம். அப்படிப்பட்ட ஒரு மனிதன், தனக்கு விரோதியாக காணப்படுகிற அந்த யூத மனிதன் ஒருவன் அடிபட்டு சாகும் தருவாயில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் தன்னுடைய கையில் இருக்கிற எல்லா உதவிகளையும் செய்து அவனுடைய புண்களுக்கு மருந்திட்டு தன்னுடைய சொந்த வாகனத்தில் ஏற்றி சத்திரத்திலே போய் அழைத்து சென்று அந்த மனிதனுக்கு அதற்காகிற பணத்தையும் கொடுத்து, இன்னுமானால் நீ சொல் நான் அதை செலுத்துகிறேன் என்று அங்கே செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே நாம் அனுதினமும் காணக்கூடிய மனிதர்களிடத்திலே நாம் அன்புகுறவர்களாக வாழ வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். பசுத யோவான் எழுதின நிருபமாகிய முதலாம் நிருபமா 1 யோவான் 3:4-5 இங்கே இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை மிக தெளிவாக வருகிறது. இந்த உலகத்திலே நாம் காண்கிற சகோதரத்திலே அன்பு கூறாமல் நான் பிதாவிடத்திலே அன்பு கூறுகிறேன் என்று சொன்னால் நாம் பொய்யராயிருப்போம் என்று ஆண்டவரின் வசனம் சொல்கிறது. நாம் காண்கிற சகோதரத்தை அன்பு கூறாமல் காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுவது எப்படி என்று ஆண்டவரின் வார்த்தை நம்மளை கேள்வி கேட்கிறது. நம்முடைய ஐக்கியம் அது பிதாவோடும் நாம் காண்கிற இந்த உலகத்தின் மனிதர்களோடும் சரியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி இருக்கும்போது மட்டும்தான் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க முடியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனாலே இந்த பகுதியிலே நான் பார்க்கும்போது இந்த நியாயசாஸ்திரி அவன் தான் தெரியாததை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு வாலிபனாக ஒரு பரிசேயனாக அவர் விளங்கினார் என்பதை நாம் பரிசுத்த மார்க்க சுவிசேஷம் 12:34 இயேசு சொல்கிறார், நீ ஆண்டவரின் ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்று அங்கே அவர் கூறுகிறார். நீ சமீபமானவன் என்று இந்த மனிதனை பார்த்து சொல்கிறார். இந்த உலகத்திலே நாம் ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்க அவருடைய கைகளினாலே செய்து வைத்திருக்க அந்த அழியாத வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருடத்தில் எதிர்பார்க்கிற ஆண்டவரிடத்திலே பரிபூர்ணமான அன்பு, அதே போல் சக மனிதர்களிடத்திலே நாம் பரிபூர்ணமான அன்பு செலுத்துவர்களாக வாழும்போது நிச்சயமாக அந்த அழியாத வாழ்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இவை எல்லாவற்றையும் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவிலே கேட்ட பின்பதாக அதன் பின்பதாக வேறொரு கேள்வியும் கேட்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து அங்கே இருந்த பரிசேயரில் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். இயேசு கிறிஸ்து யாருடைய குமாரன் என்று கேட்கிறார். இங்கே இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் கேட்டபோது அங்கே அவர்கள் உடனடியாக சொல்கிறார்கள், தாவீதின் குமாரன் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது மீண்டுமாக இயேசு கிறிஸ்து கேட்கிறார், நீங்கள் தாவீதின் குமாரன் என்று சொல்கிறீர்கள், ஆனால் தாவீது இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறாரே என்று சங்கீதங்கள் புத்தகம் 110 முதலாம் வசனத்தை ஆண்டவர் அங்கே அடிக்கோடிட்டு காட்டுகிறார். நீங்கள் உங்களுடைய ஆகமத்திலே போய் பாருங்கள், சங்கீதக்காரனாய் தாவீது அங்கே மிக தெளிவாக எழுதியிருக்கிறார், வலது பார்சத்தில் ஆண்டவர் நீர் இருக்கிறீர் என்று அங்கே எழுதியிருக்கிறார் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட வார்த்தை சொன்னபோது அவர்களாலே பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் திகைத்து போய் நின்றார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த வேதாமத்திலே நாம் பார்க்கும்போது பரிசேயர்களுக்கு அவர் தாவீதின் குமாரனாக காணப்பட்டார். அவரை தேடி வந்த நியாயசாஸ்திரிக்கு அவர் போதகராக காணப்பட்டார். அவர் போதகரே என்று அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். தாவீது ராஜாவுக்கு அவர் ஆண்டவராக காணப்பட்டார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரிடத்திலே கேட்டபோது அப்போஸ்தலனாய் பரிசுத்த பேதுரு சொல்கிறார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அங்கே அவர் அறிக்கையிடுகிறார்.
பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் போதகராக, ஆண்டவராக, தேவனாக, அவர் ராஜாவாக நம்முடைய வாழ்விலே காணப்படுவதற்கு நாம் அவருக்கு அனுமதி கொடுத்திருக்கிறோமா என்று நம்மை சோதித்து பார்க்க ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அழைக்கிறார். நாம் இந்த நல்ல நாளிலே நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலே சிந்தித்து பார்ப்போம், நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நாம் ஆண்டவரின் அதிகாரத்தை எப்படி இந்த உலகத்தின் காணப்பட்ட இங்கே ஆலயத்தின் மூப்பர்கள், பிரதான ஆசாரியர்கள் அவருடைய அதிகாரத்தை கேள்வி கேட்டது போல நாம் நம்முடைய ஆண்டவரை கேள்வி கேட்கிறவர்களாக இந்த உலகத்திலே காணப்படுகிறோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அவரை கேள்வி கேட்க வேண்டும் என்பதற்காக, அவரை மடக்க வேண்டும் என்பதற்காக பரிசுகள் கேட்டது போல ராயனுக்கு வரி கொடுப்பது நியாயமா என்று அரசாங்கத்தை எப்படி ஆகிலும் ஆண்டவர் விரோதமாக செயல்பட்டார் என்று குற்றப்படுத்தி விட வேண்டும் என்பதற்காக அவர்கள் கேள்வி கேட்டது போல நாம் ஆண்டவருக்கும் அரசாங்கத்திற்கும் செலுத்த வேண்டிய காரியங்களை நேர்த்தியாக செய்வர்களாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க அந்த நேரத்திலே ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் நாம் இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பதாக அழியாத அந்த வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே நாம் பிரயாசப்படுகிறவர்களாக செயல்படுகிறோமா, ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் சோதித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். சதுசேயர்கள் ஆண்டவரிடத்தில் வந்து உயிர்த்தெழுதல் நாளிலே உயிர்த்தெழுதல் உண்டோ என்று அங்கே அவர்கள் கேட்கிறார்கள். இப்படிப்பட்ட விதண்டாவிதமான கேள்வி கேட்கிறவர்களாக நாம் இந்த உலகத்திலே காணப்படுகிறோமா? ஆண்டவரின் நாமத்தை மட்டும் தடுத்து கொண்ட பிள்ளைகளாக வாழ்ந்தால் அந்த பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியாது. இவ்வளோ பிரதான ரட்சிப்பை நாம் அசற்றை செய்கிறவர்களாக காணப்படக்கூடாது என்று ஆண்டவரின் வார்த்தை சொல்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த நியாயசாஸ்திரி தான் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அங்கே வந்து கேட்கிறார். கற்பனையெல்லாம் பிரதான கற்பனை எது என்று கேட்டு அங்கே தெரிந்து கொள்கிறார். நாம் ஆண்டவரிடத்திலே பரிபூர்ணமான முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு நாம் அன்புகூறுவர்களாக மட்டுமல்லாமல் நாம் நம்மில் அன்புகூறுவது போல சக மனிதர்களிடத்திலும் பரிபூர்ணமான அன்புகூறுவர்களாக காணப்படும் போது அந்த அழியாத வாழ்வை ஆண்டவர் நமக்கு தரவல்ல கர்த்தராக இருக்கிறார். நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் ராஜாவாக, தேவனாக, மாட்சிமையுள்ள கர்த்தராக நாம் நம்முடைய வாழ்விலே அவர் செயல்படுவதற்கு நம்மை முழுவதுமாக அர்ப்பணிப்போம். அப்பொழுது அந்த அழியாத வாழ்வை சுதந்திரத்துக்குள்ளக்கூடிய கிருபை கர்த்தராமே நம்ம எல்லாருக்கும் தந்து நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். சகல ஆசீர்வாதக்காரராகிய எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலே நாங்கள் உம்முடைய வார்த்தையை தியானிக்க தந்த உன்னதமான கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் நீர் எங்களுக்கு ராஜாவாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களா? எங்கள் மீது உமக்கு சகலவிதமான அதிகாரம் உண்டு என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களா? உம்முடைய அதிகாரத்தை நாங்கள் கேள்வி கேட்காதவர்களாக வாழ்வதற்கு எங்களாருக்கும் இதமே கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அரசாங்கத்திற்கும் உமக்கும் செலுத்த வேண்டிய காரியங்களை பரிபூர்ணமாக செலுத்துவதற்கு எங்கள் எல்லாரையும் இதமே தகுதிப்படுத்த முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த இம்மையின் வாழ்விற்கு பின்பதாக நித்திய வாழ்வை அடைய இந்த உலகிலே நாங்கள் உமக்காக வாழ வேண்டும் என்ற எண்ணமுடையவர்களாக செயல்படுவதற்கு எல்லாரையும் இதமே தகுதிப்படுத்தி நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். ஆண்டவரே, உம்மிடத்திலும் நாங்கள் காண்கிற சக மனிதர்களிடத்திலும் பரிபூர்ணமான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ்வதற்கு எங்களாரை நிதமே தகுதிப்படுத்தி ஆசிரியர்க்கு முன்னே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் நீர் ராஜாவாக, ஆண்டவராக, தெய்வனாக இருக்கக்கூடிய அந்த உன்னதமான கிருபை நாங்கள் எல்லாரும் பெற்று அனுபவிக்க எங்களாரை நிதமே தகுதிப்படுத்த முடியாத நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலையும் விசேஷமாக உலகமெங்கிலும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸ் என்கிற விஷ கிருமிக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிற ஆண்டவரே, இதனாலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரமவைத்தியர் நீர் கர்த்தாவே, ஆண்டவர் நீர் கிருபை நாளை இறங்கி அன்று சங்கார தூதனுக்கு கட்டளிட்ட உமது வல்லமையில கரம் நீர் கிருபையாக இறங்கி ஒவ்வொரு ஜனங்களையும் மீட்டு ரட்சிக்கும்படியா, இந்த அழிவு நின்று காக்கும்படியா நாங்கள் உம்முடைய பாதத்தில் கெஞ்சி நிற்கிறோம். நீர் கிருபையாக இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய மகிமையை ஒவ்வொருவரும் காணத்தக்கதாக
நீர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உமது இறக்கம் எங்களாரோட தங்கியிருக்க முடியாத எங்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதி கன மயமெல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோடு ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதாகாலம் தங்கியிருப்பதாக, ஆமேன். ஆமே ஆமே ஆமே. நாம் யாவரும் இணைந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமையுள்ள பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல பாரலை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்குள்ளக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நம்மனாலே உன் வாயை திருப்தியாக்குறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வைத்த போலாயிருந்து ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியின் நியாயத்தை செய்கிறார், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் தமது ஆவியோடு இருப்பாராக. தேவ சமூகத்துடைய சென்று வர கடுவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமேன்.